குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் டேலாம் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் க்வெஷ்சன் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டா பேஜ்லேயே ஆகட்டும், இல்லை காமெண்ட் செக்ஷன்லேயே ஆகட்டும், இல்லை எனக்கு வர இமெயில்ஸ் ஆகட்டும், முக்காவாசி பேர் என்ன கேட்குறது அப்படின்னா, என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு நானும் வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிக்கணும், ஆனால் நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க, எந்த வீடியோஸை பார்க்குறது, எந்த ஆர்டரில் பார்க்குறது அப்படின்ட்டு கேட்டே இருக்கீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி பேசலாம் அப்படின்ட்டு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய வீடியோஸில் நான் 5 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோட்டிவேஷன். ஸோ என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் நான் சொல்கிற எல்லா வீடியோஸும் இந்த ஆர்டரில் இருக்கு இல்லையா, வீடியோ நம்பர் 1லேருந்து வீடியோ நம்பர் 9 or 10 வரைக்கும் எல்லா ஆர்டரையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எப்படி உங்கள் வெயிட் லாஸ் பயணத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அணுகணும் அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு மோட்டிவேஷனுக்காக என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி. செகண்ட் வீடியோ என்ன, செகண்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ். ஸோ நீங்கள் வெயிட் கம்மி பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து யாரோ ஒரு டயட் பிளானை வந்து கொடுக்குறது, யாரோ கொடுக்குற டயட் பிளானை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே கொஞ்சம் உங்களோட பாடியை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டயட் பிளான் ஒர்க் அவுட்லாம் சூஸ் பண்ணுறது வந்து ஒரு சிறப்பான அணுகுமுறையாகும். ஸோ அதனால் வந்து நாலேஜ் செக்மெண்ட்டில் நான் ஒரு 4 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். உங்களோட பிஎம்ஐனா என்ன, அதாவது என்னோடய உடல் ஆரோக்கியத்தின் அறிகுறி என்ன, நான் ஓவர் வெயிட்டாக இருக்கேனா, ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கேனா, நார்மல் வெயிட்டாக இருக்கேனா, இப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்படி நீங்கள் வீட்டிலேயே கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியில் எவ்வளோ கொழுப்பு இருக்குது, உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எப்படி எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு வீட்லேயே உட்கார்ந்தபடி ஒரு சிம்பிளான மெஷரிங் டேப் மூலமாகவே நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வெயிட் லாஸ் ஆக உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல நீங்கள் ஃபேட் பர்சன்டேஜை மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 or 2 months நீங்கள் தொடர்ந்து மெஷர் பண்ணும்போது உங்கள் பாடியில் எவ்வளோ கொழுப்பு குறையிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் உங்களோட ஐடியல் வெயிட் என்ன, வெயிட் கம்மி பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கணும், உங்கள் ஹைட்டுக்கு, உங்கள் ஏஜுக்கு, உங்கள் ஜெண்டருக்கு பேஸ் பண்ணி என்ன வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு கேல்குலேட்டர் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வெயிட் லாஸ் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டோட்டல் பாடி மெஷர்மெண்ட்ஸ் ஆகட்டும், உங்கள் வெயிட் ஆகட்டும், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 3 or 4 வீடியோஸ் இருக்குது உங்களை நாலேஜை, பேசிக் நாலேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு வெயிட் லாஸ் பயணத்தில் ஆரம்பிக்கும் போது கேலரிஸ் 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 ரொம்ப ரொம்ப முக்கியம். கேலரி டெஃபிசிட் கொடுத்தா தான் வந்து, கேலரிஸ் கம்மியாக சாப்பிட்டா தான் வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் நமக்கு நடக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நான் நிறையா சாப்பிட்றேன், நான் கம்மியாக சாப்பிட்றேன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ஏதாவது ஒரு ஃபுட் ட்ராக்கிங் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களோட சாப்பிட்ற சாப்பாடை வந்து நீங்கள் அதில் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ 1 cup ஈஸியாக பண்ணும் அப்படின்னா ஒரு மெஷரிங் கப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மெஷரிங் ஸ்கேல் வாங்கி வச்சுட்டு ஒரு ஒரு சாப்பாடையும் அளந்து அளந்து பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கலாக எவ்வளோ தூரம் நடைமுறை கேட்குற விஷயம்னு எனக்கு தெரில. ஆனால் சிம்பிளாக வந்து மெஷரிங் கப்ஸ் மூலமாக 1 cup ரைஸ் இல்லை 1 cup சாம்பார் அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் போயிட்டு நான் 1 cup சாம்பார் சாப்பிட்டேன், 1 cup ரைஸ் சாப்பிட்டேன் நீங்கள் மெஷர் பண்ணும்போது அது உங்களுக்கு எவ்வளோ கேலரிஸ்ன்னு காட்டும். ஸோ நீங்கள் டோட்டலாக ஒரு 1200 கேலரிஸ்க்குள்ளே நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது. ஸோ அதை வந்து எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிற ஆப் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு தேவையான பேசிக் நாலேஜ். இந்த பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் வெயிட் லாஸ் பயணத்தில். ஸோ 3rd செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து மோட்டிவேட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு பேசிக் நாலேஜ் கிடச்சிட்டு என்னென்ன பண்ணும் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு டயட் பிளான். இதில் தான் வந்து நிறையா பேர் வந்து நிறைய டயட் பிளான்ஸ் போட்டிருக்கீங்க, எந்த டயட் பிளானை சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ வந்து நம்மளோட season 8 ரொம்ப பாப்புலரான ஒரு டயட் பிளான் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இந்த பிளானில் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம பாரம்பரிய உணவை பேஸ் பண்ண டயட் பிளான் தான். ஸோ அதனால் உங்களுக்கு பெருசாக வந்து நிறையா டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் அது வாங்கணும் இது வாங்கணுங்கிறது இல்லாமல் வீட்டில் வச்சுட்டு இருக்கிற பொருளையே வச்சு நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த டயட் பிளானில் 2 வீடியோவாக ஷேர் பண்ணிக்கேன். day 1, 2 and 3 ஒரு டயட் பிளான், அண்ட் 4, 5, 6, 7 ஒரு டயட் பிளான். ஸோ இது 2 வீடியோஸும் பாருங்கள். எல்லாமே வந்து ரிப்பீட் பண்ணுறேன் திருப்பி, எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆர்டராக இருக்குது. video 1, video 2, video 3 ஒரு 10 வீடியோஸ் தான். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 10 வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பயங்கர கிளியராக ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், உங்களுக்கு எப்படி இதை அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ டயட் பிளான் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம 3 செக்மெண்ட் பார்த்துட்டோம், மோட்டிவேஷன் பார்த்துட்டோம், தேவையான நாலேஜ் பார்த்துட்டோம், டயட் பிளான்ஸ் பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட் செக்மெண்ட் என்னென்னா ஒர்க் அவுட். ஒர்க் அவுட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வாக்கிங் மட்டும் பண்ணும்போது ஃபேட் லாஸ் ஆச்சு. ஆனால் இன்னும் பாருங்கள், இந்த லூஸ் ஸ்கின் நேற்றுக்கு போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கையில் எவ்வளோ லூஸ் ஸ்கின் இருக்குன்ட்டு. இந்த லூஸ் ஸ்கின்னால் டைட்டன் பண்ணுறதுக்காக தான் வயிற்று பகுதியாகட்டும், தொடை பகுதியாகட்டும், கைப்பகுதியாகட்டும், எல்லா இடத்துலையும் கொழுப்பு குறைஞ்சிட்டானா ஸ்கின்னு லூஸ் ஆயிருக்கு. இது வந்து பெரிய தப்பு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெறும் வாக்கிங் 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 மட்டுமே பண்ணேன் என் வெயிட் லாஸ் ஜேர்னியில். இப்போ தான் ஒரு 3-4 மந்த்ஸை தான் ஒர்க் அவுட் அப்படின்ட்டு சீரியஸாக இறங்கியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் டைட்டன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் ஒர்க் அவுட்டுங்கிறது ரொம்ப முக்கியம்னா, தொலை தொலைன்னு ஸ்கின் தொங்க ஆரம்பிக்கும் வெறும் வாக்கிங் மட்டுமே பண்ணிங்கன்னா. ஸோ வந்து பிகினர் லெவல் ஒர்க் அவுட்ஸ் என்னென்ன பண்ணலாம், ஒரு 10-15 நிமிஷம் தான் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிறதுனா, அதில் என்னென்ன பேசிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில்டு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், பிகினர் லெவல் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடிக்கு, கைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணுறது, ஹிப்புக்கு என்ன ஒர்க் அவுட், பட்டுக்கு என்ன ஒர்க் அவுட், செஸ்ட்டுக்கு என்ன ஒர்க் அவுட், பின்னாடி இருக்கிற கொழுப்புக்கு, இதெல்லாம் பேசிக் பிகினர் லெவல் ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க அண்ட் யோகா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ஈவினிங் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, பிகினர் லெவல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன். மார்னிங்கில் வந்து யோகா கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கேன். யோகாவில் நிறையா பேர் வந்து ரொம்ப 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 சிறப்பான ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு, டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ அந்த காமெண்ட்ஸ் படிச்சிங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறையா பேர் கிடச்சிருக்குன்ட்டு. ஸோ யோகா வந்து ஒரு ஆரம்பம், ஒரு 10 கவுண்ட்லேருந்து ஆரம்பிங்க. ப்ளஸ் இந்த பிகினர் லெவல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். எந்த டைம் ஆஃப் த டேவும் பண்ணலாம், மார்னிங் பண்ணலாம், ஈவினிங் பண்ணலாம். மார்னிங் பண்ணுறது என்ன கேட்டால் ரொம்ப பெஸ்ட், ஏன்னாக்க எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த யோகாவை பண்ணுங்கள், இந்த பிகினர் லெவல் ஒர்க் அவுட்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. போக போக இன்டர்மீடியட் லெவல் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து க்ளோயிட்டிங்கோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பண்ணி எக்ஸ்பிளைன், எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர் லெவல் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் டஃப்பாக வேணும்னு நினைக்கும் போது நீங்கள் இன்டர்மீடியட் லெவல் ஒர்க் அவுட்ஸ்க்கு போகலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்டர். ஸோ இது ஒரு 4-5 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. மோட்டிவேஷன் ஒரு செக்மெண்ட், நாலேஜ் ஒரு செக்மெண்ட், டயட் பிளான் அண்ட் ஒர்க் அவுட், இது நாலும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது குவெஷன்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. அண்ட் முடிஞ்ச அளவு நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்கள் குவெஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிகிட்டே வர போகிறேன். அண்ட் நாளைக்கு வந்து ஃப்ரைடே உங்கள் டைம் நைட் 9:00 வந்து லைவ் நம்ம போகலாம். அப்போ என்னென்ன குவெஷன்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இல்லை அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது குவெஷன்ஸ் இருந்தால் அதையும் இந்த காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவு உங்களோட குவெஷன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு வரேன். எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, எனக்கு வந்து நிறையா பேர் இமெயில்ஸ் அனுப்புறீங்க, காமெண்ட்ஸ் அனுப்புறீங்க, எனக்கு எல்லாத்துக்கும் பதில் அனுப்ப முடியல. எனக்கு நான் வந்து ஆல்டர்னேட் டேஸ் யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி காமெண்ட்ஸ் ஆன்சர் பண்ண முடியுன்னு ரொம்ப கில்ட்டியாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியுதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அண்ட் வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது தான் நான் வீடியோஸ் போட்டு உடனே உங்களுக்கு வந்து சேரும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு லைவ் வர மறந்துடாதீங்க. கம்யூனிட்டி டேப்பில் பாருங்கள் என்ன டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ சீக்கிரமே உங்களை லைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்குது. என் வாழ்த்துக்கள்.